சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இந்நிலையில் மயிலாப்பூரில் மிகப்பெரிய மரம் முறிந்து விழுந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், இந்த மரம் எந்த பகுதியில் முறிந்து விழுந்திருக்கிறது? போக்குவரத்து பாதிப்பு ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா? கனமழை எதிரொலியாக சென்னை மயிலாப்பூர் காவல் உதவி ஆணையர் குடியிருப்பு வளாகத்தில் இருந்த மிகவும் பழமையான தூங்கு மஞ்சி மரம் அடியோடு பெயர்ந்து விழுந்தது. இதில் அந்த குடியிருப்பு வளாகத்தின் காம்பவுண்ட் சுவரும் அதே போல அருகில் இருந்த கட்டிடமும் சேதமடைந்தன. மரம் சாலையில் விழுந்து கிடந்து இருப்பதால் தற்போது கச்சேரி சாலையில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. மாற்று பாதை வழியாக தற்போது அது வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. கனமழை காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து சென்னையின் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. தற்போது அவற்றை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல தீயணைப்பு துறையினரும் அது மரம் எங்காவது விழுந்திருக்கிறதா என்பதை கண்காணித்து அவற்றை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்களுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையை பொறுத்தமட்டில் காலையில் 7 மணி நிலவரப்படி 10 இடங்களில் மரங்கள் விழுந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கோட்டூபுரம் அதே போல மயிலாப்பூர் அசோக் நகர் என 10 இடங்களில் மரங்கள் விழுந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது சென்னை மயிலாப்பூர் கச்சேரி சாலையில் உள்ள காவல் உதவி ஆணையர் அலுவலக வளாக குடியிருப்பில் உள்ள மிகவும் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கும் பழமையான தூங்கு மஞ்சி மரம் கிட்டத்தட்ட 60 டன் எடையுள்ளது. அந்த மரம் அடியோடு பெயர்ந்து விழுந்தது. இதில் அந்த காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்தது மட்டுமல்லாமல் அருகில் இருந்த ஒரு பழமையான கட்டிடமும் இடிந்து சேதமடைந்திருக்கிறது. தற்போது அது ஜேசிபி இயந்திரம் வரவழைக்கப்பட்டு அந்த மரத்தை உடைத்து அப்புறப்படுத்தும் பணியும் நடைபெற்று வருகிறது. இது மட்டுமின்றி அந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர்கள் கடும் மழையிலும் பொருட்படுத்தாமல் தற்போது அந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அந்த பகுதியில் தற்போது போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. மாற்றுப்பாதை வழியாக வாகனங்கள் அனைத்தும் திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. இந்த மரத்தை அப்புறப்படுத்துவதற்கு இன்னும் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் ஆகும் என தற்போது இந்த மீட்பு பணியில் அது மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள மாநகராட்சி ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். செந்தில், மழை பெய்த பார்க்க முடியுது. தொடர்ந்து பணியாளர்கள் வேலை பார்த்தாலும் கூட இந்த மரத்தை அகற்றும் வேலையில் ஒரு தொய்வு ஏற்படும் என்றே தெரிகிறது. வேறு எந்த பகுதியில் இந்த மாற்று போக்குவரத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கு? தற்போது இந்த மரமானது மயிலாப்பூர் கச்சேரி சாலையில் விழுந்திருக்கிறது. இந்த மயிலாப்பூர் கச்சேரி சாலை என்பது பிரதானமான சாலையாகும். தற்போது இந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் கிட்டத்தட்ட மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர்கள் 30 பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது மட்டுமின்றி அறுவை இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டு அறுக்கும் பணியும் மரத்தை அறுக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. ஜேசிபி இயந்திரம் வரவழைக்கப்பட்டு தற்போது அந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த மரத்தை அப்புறப்படுத்துவது குறைந்தபட்சம் 1 மணி நேரம் ஆகும் என தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது கனமழை பெய்து வருவதன் காரணமாக இந்த மரத்தை அறுத்து அப்புறப்படுத்தும் பணியில் சிறு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். தொடர்ந்து இருப்பினும் இந்த மழையையும் பொருட்படுத்தாது மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் மேற்பார்வையில் இந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சிறிது காலதாமதம் ஆனாலும் மழையையும் பொருட்படுத்தாமல் தற்போது இந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளோம் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது போலீசாரும் அங்கு விரைந்திருக்கிறார்கள். போக்குவரத்தை மாற்றம் செய்வதற்காக போலீசாரும் அங்கு விரைந்து அதாவது கச்சேரி சாலையின் இருபுறத்திலும் நின்று கொண்டு போக்குவரத்தை மாற்றுப்பாதை வழியாக தற்போது போக்குவரத்தை திருப்பிவிட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.